ஸோ இந்த பேட் வந்து எஸ்ஹெச் இன்டர்ஃபேஸஸ் வாட்ச் அவுட்ருந்து வாங்கினேன். வாங்கி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆகும். ஸோ ஃபார் இது நல்லாயிருக்கு. பேலன்ஸ் பேட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் என்னென்னா இந்த கர்வு பேலன்ஸ் இது ரெண்டும் தான் நான் மெயினாக பார்த்தேன். எனக்கு ரெண்டுமே நல்லாயிருக்கு இந்த பேட்டில். ஸோ இது வந்து ப்ரைஸும் ரீசனபிள். இங்கிலீஷுள்ளோ ஆன்லைனில் எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இங்கிலீஷில் ஆன்லைனில் ஃபோர்ஜரியாக தான் இருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இந்த பேட்ச் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட ரெக்குயர்மெண்ட் வந்து க்ளீனாக சொல்லிட்டேன். ஆன்லைன் நான் சொல்கிறது அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து எடுக்க போகும்போது ஸோ என்னை ரெக்குயர்மெண்ட்டு சொன்னேன். சொன்னதுக்கு அவர் வந்து அவரே சூஸ் பண்ண சொல்லணும். ஏன்னா ராஜை பற்றி நிறையா நான் ரிவ்யூ பார்த்தேன், அவர் ஃபேஸ்புக்கு பேஜ் பார்த்தேன். ராஜ் மோதல் எப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி தெரியும் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு அவர் தான் என்னை ரெஃபர் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்தேன். ரிவ்யூஸ்லாம் அவர் ரிவ்யூஸு அவரோட ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் போய் பார்த்தேன். போய் பார்த்ததில் ஸோ எனக்கு சரி எடுக்கலாம் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சி அப்போ அப்படி எடுத்தது தான் அந்த பேட்டு. அவர் தான் சூஸ் பண்ணார் அந்த பேட்டு. ஃபஸ்ட்டு அவருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா நான் சூஸ் பண்ணால் கூட இப்படி ஒரு பேட்டு சூஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஜி தான் போகலான்னு இருந்தேன். எஸ்ஜி ட்ரிபிள் ப்ரோன் அதான் போகலான்னு இருந்தேன். ஆனால் இந்த பேட்டு அதோட பெட்டராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்குது. ரெட்ரோ எஸ்எஸ்டன் அல்டிமேட் ரெட்ரோ கிளாசிக். ஸோ என்னோடய நேம் போட்டு கொடுத்துட்டாரு, என்னோடய டீம் நேம் போட்டு கொடுத்தாரு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதேமாதிரி போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ ஃபார் எனக்கு நல்லாயிருக்கு பேட்டு.